இப்பொழுதும் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான காரியத்தை ஈவாக கொடுக்க போகிறார். அந்த தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் விரும்புகிற கனி கொடுக்கிற வாழ்வை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! இது கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே கனி கொடுக்கிற வாழ்வு ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு ஆண்டவரை அறிந்த மக்களுக்கும் மிக மிக அவசியம். அப்பொழுதுதான் நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும், அநேகரை இந்த கடைசி காலத்திலே கர்த்தருக்கென்று திருப்ப முடியும். ஆகவே இந்த செய்தி, கர்த்தர் கொடுத்திருக்கிற செய்தியை இன்றைக்கு நாம் அனுபவித்து அதை நமக்கென்று சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இந்த கனி கொடுக்கிற வாழ்வை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் சுவிசேஷம் 15:16 இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தராகிய நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்? கடைசி பாகம், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிந்தெடுத்து இந்த ஊழியத்தை செய்ய ஏற்படுத்தினேன். கனி கொடுக்கிறவர்களாக, நிலைத்திருக்கிற கனியை கொடுப்பவர்களாக நம்மை ஆண்டவர் மாற்றிதான் நம்முடைய வாழ்விலே கனி கொடுக்கும்படி விரும்புகிறார். அத்தி மரத்தை தேடி போன, ஒருவேளை அது பழுக்காத காலம், கனி கொடுக்காத காலம், ஆனால் அவர் தேடி போன பொழுது கனி இல்லை என்ற உடனே அதை என்ன செய்த? சபித்த. அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வேண்டாம். நாம் எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! என்ன சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்வு, கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை. 15:8 என்ன சொல்கிறது? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சிஷ்யராயிருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எங்கள் வீட்டில் ஒரு பலாமரம் இருக்கு. அந்த பலாமரம் கனி கொடுக்க ஆரம்பிச்சது. எப்பொழுதும் வருஷம் வருஷம் எத்தனை கனி கொடுக்கும் தெரியுமா? 2 தான். 2 குறைவும் இல்லை, 2 மேலேயும் கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 4-5 இப்படித்தான் கனி கொடுத்தது. நான் எல்லா இடத்துல சொன்னேன், இந்த 2 கனிக்காக இவ்வளோ பெரிய மரம் அங்கே இடத்துல அடைச்சிட்டு இருக்கணுமா, இதை வெட்டி போட்டுடலாமா என்று சொன்ன பொழுது என்னோடு இருந்தவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, பொறுமையாக இருங்க, கொஞ்சம் பார்ப்போம், இது இன்னும் கனி கொடுக்கும். இப்பொழுது இந்த வருஷம் என்றைக்கும் இல்லாதபடி 2 எத்தனையோ 5 or 6 ஒரு 10-12 காய்களை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா! ஆ பிரிவாரலை, இப்படிப்பட்ட கனி கொடுக்கிற வாழ்வை கொடுக்கத்தான் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். இன்னும் அதே இதில் 5 நானே திராட்சை செடி, இயேசுவாகிய நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இந்த கொடி எப்படி இருக்கணுமா? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இதுதான் வழி, இதுதான் அஸ்திவாரம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாம் ஒரே வசனத்தில் அடங்கி இருக்கு. நம்ம அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு பின்னி பிணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. நல்ல கனி கொடுக்கிற செடிகள் அப்படித்தான் இருக்கு. அந்த கொடிகள் எல்லாம் இந்த செடியில் பின்னி பிணைந்து பிறகு பூக்களாக வரும், அதன் பிறகு கனிகளாக வரும். இப்படிப்பட்ட கனி நிறைந்த வாழ்வை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஏனென்றால் வரும் நாட்களிலே பொல்லாங்கு அதிகமாகிக் கொண்டே வருகிறது. பிசாசின் கிரியைகளில் பொல்லாங்கு அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இந்த நிலைமையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா! ஆகவே அதாவது எழும்பி பிரகாசிக்கிறது என்றால் கனி கொடுக்கிற வாழ்வு, அப்படிப்பட்ட வாழ்வை கொடுக்க போகிறார். எப்படிப்பட்ட கனியெல்லாம் நமக்கு அவசியம், ஆண்டவர் எப்படி கொடுப்பார் என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அது என்ன சொல்லுகிறது? முதலாவது நாம் பார்க்கிற காரியம், நீதியின் கனியை ஆண்டவர் கொடுக்கிறார். நீதியின் கனி நிறைந்த வாழ்க்கை, அதைத்தான் நாம் பிலிப்பியர் 1:10-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 1:10-11,
தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் வேண்டுதல் செய்கிறேன் இந்த வாழ்க்கை தான் பாருங்க நீதியின் கனி கொடுக்கிற வாழ்க்கை ஆண்டவர் நீதியின் கனிக்கே உடுக்க தன்னுடைய கரங்களில வைத்துக்கொண்டு என் புள்ள கேட்பானா நான் கொடுக்கட்டும் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையை நான் பரிசுத்தம் ஆக்கட்டும் துப்புரவு என்றால் பரிசுத்தம் பரிசுத்தம் ஆக்கட்டும் இடரல் அற்றதாய் மாறட்டும் பார்க்கிறவர்களுக்கு இடரல் இருக்கக்கூடாது அவனுடைய நடை உடை பாவனை எல்லாம் இடரல் அற்றதாய் பரிசுத்தமானதாய் கர்த்தருக்கு பிரியமானதாய் மாறட்டும் இதுதான் நீதியின் கனி நிறைந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது வேதத்தில் அனுதின வாழ்க்கையில் நாம் பார்க்கிறது ரெண்டு விதமான வாழ்க்கை யாக்கோபு எழுதின நிருபத்தில் 3:13-18 வாசிப்பீர்களானால் அங்கு நாம் என்ன வாசிக்கிறோம் ரெண்டு விதமான மக்களை பார்க்கிறோம் ஒருவர் எப்படி இருக்கிறார் லௌகீக சம்பந்தமானவர்களாக உலகத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக பிசாசின் கிரிகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இன்றைக்கு பாருங்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களுக்கு அடிமைத்தனம் கஞ்சா அல்லது குடி அல்லது பெண்கள் பாருங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் ஒரு சமயம் இப்படி தான் ஆலயத்தில் நாங்கள் போயிருந்தோம் ஒரு ஆலயத்திற்கு அப்பொழுது அங்கே ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா சத்தமாக ஆவியில் நிரம்புனாங்க சத்தமாக வேதத்தை வாசித்தாங்க எல்லாம் இருந்தது கொஞ்சம் நேரம் கழித்து சபை முடிந்து ஆராதனை முடிந்தது நாங்கள் அந்த போதகரோடு சாப்பிட்டு கொண்டோம் உணவு இருந்து கொண்டோம் மதிய உணவு அப்பொழுது அதே குரல் கேட்டுச்சு அதே சத்தம் அப்போ நானும் என் கணவரும் பாஸ்டர்கிட்ட கேட்டோம் இதே சத்தம் காலையிலேயோ கேட்ட மாதிரி இருக்குது என்று கேட்ட பொழுது கரெக்டாக சொன்னீங்க என்று சொன்னார் என்ன சத்தம் தெரியுமா அதே அம்மா தான் வீடு பக்கத்தில் தான் இருக்குது பைப்பு கடையில் சண்டை இது என்ன சாட்சி பார்த்தீங்களா இங்கே சபையில் எழும்பி பிரகாசிக்கிறது போன்ற வாழ்க்கை ஆனால் வெளியே போனால் உலக பிரகாரமான வாழ்க்கை இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமைக்கு பிசாசு நம்மை கொண்டு போகாதபடி நம்மை இழுத்து கொண்டு போகாதபடி எப்படி நீதியின் கனி நிறைந்த வாழ்வை பெறுவது அந்த லௌகீக சம்பந்தமானது என்று வாசிக்கும் பொழுது அதில் என்ன வாசிக்கிறோம் கலாத்திய என்ற புஸ்தகத்தில் 5:19-21 வாசிப்பீர்களானால் அதில் நிறைய குறைவுகளை பார்க்க மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் சண்டை பகை விரோதம் கோபம் வைராக்கியம் வந்துட்டே பெரிய லிஸ்ட் இதில் ஏதாவது நான் இருக்கிறேன்னு கொஞ்சம் யோசித்து நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார் ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் விபசாரம் செய்தாயிற்று என்ற வேதம் சொல்லுகிற நம்ம அப்படி அடக்கி ஒடுக்கி இருக்கிறோமா அடக்கி ஒடுக்கி வாழ்கிறோமா சேஷமா வாலிப வயதில் அந்த யோசிப்பு எவ்வளவு சொன்னான் பாருங்க யாருமே இல்லை வா பாவம் செய்யலாம் யாருக்கும் தெரியாம மறைச்சிடலாம் அந்த பெண் சொன்னான் அவன் என்ன சொன்னான் என் ஆண்டவர் பார்க்குறாரு யாருமே இல்லைன்னு என்னுடைய ஆண்டவர் கண்கள் என் மேல் இருக்கிறது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்கள் மேல் இருக்கிறது இப்போ நான் ஆண்டவரை உத்தமமாய் தேட வேண்டும் ஆண்டவர்க்கென்று வாழ வேண்டும் என்று தீர்மானம் செய்திருக்கிற என் மீது கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது அவர் என்னை பார்க்கிறாரு நீ சொல்லிவிடலாம் நான் எப்படி பாவம் செய்ய முடியும் நான் எப்படி பொல்லாங்குக்கு உடன்பட முடியும் இதுதாங்க நம்மை திருத்தி கொள்ளுகிற பாவம் செய்கிற சூழ்நிலை வருகிறது ஆலிபர்கள் கேட்கிறாங்க அந்த சூழ்நிலையில எப்படி மேற்கொள்றது அதை தான் நம்ம செய்யணும் என் அன்பு தெய்வத்தினுடைய கண்கள் என் மேல் இருக்கிறது இந்த பாவம் எனக்கு வேண்டாம் இச்சை எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று தள்ளி விடுகிறோம் 1 யோவான் 2:16 சொல்லுகிறது உலகத்தில் உள்ளவை இந்த இச்சைகள் எங்க போங்க இச்சை இன்றைக்கு ஏன் இந்தியா முழுசுல உலகம் முழுவதும் அந்த பாலியல் பிரச்சனை தலை விரித்து ஆடுகிறது இச்சை சினிமா என்று பார்த்து அதில் உள்ள அசுத்தங்களை பார்த்து அசுத்தமான கிரியைகளை பார்த்து உடைய நடைகளை பார்த்து மக்கள் நாசமாய் கொண்டிருக்கிறார் அதுதான் உண்டாகிறது இச்சை வாலிபர்கள் கெட்டு போகிறாள் வயோதிபர்கள் கூட கெட்டு போகிறார் திருமணமாகி பிள்ளைகளை வளர்த்து 11 வயது 17 வயது வந்த பிறகும் தாய் தகப்பன்மார் ஓடி போகிறார் ஏன் இச்சை வேறு ஒரு பெண்ணோடு இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை இருள் நிறைந்த நிலைமை தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது இன்றைக்கு உலகம் இருக்கிறது ஏன் அநேக விசுவாசிகள் அப்படி இருக்கிறார் ஆனால் பெரியமானுடைய அந்த நிலைமை மாறி
நம் நீதியின் கனியை கொடுப்பது எப்படி? இது ஒரு முக்கியமான காரியம். ஒவ்வொருவரும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலம். நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா? அப்படி வாழும் பொழுது, நம்மை நாமே சுத்திகரிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை அப்படி நம் பயபக்தியோடு நடந்து கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நமக்காகவே சிலுவையிலே தம்மையை அர்ப்பணித்த அவர் அன்பு கூறுகிறார், அன்பு கூறுகிறார். அதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறேன், இல்லை, அன்பு கூர்ந்து என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமலை, ஆண்டவருடைய அன்பு ஆயத்தமாக இருக்கிறது. எப்பொழுது என்னிடத்தில் வருவான், எப்பொழுது அவனை சுத்திகரிக்கட்டும், எப்பொழுது என்னுடைய பிள்ளையாகட்டும், எப்பொழுது எனக்காக அவனை உருவாக்கட்டும். இப்படி ஒவ்வொருவரும் மாறுவோமானால் எவ்வளவு நலமாயிருக்கும். இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு, கனி கொடுக்கிற அழைப்பு. எனக்கு அருமை அவனுடைய கொலோசையர் 2:15 வாசித்து பாருங்கள். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையின் மேல் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார், எல்லாவற்றையும் தன்மையில போட்டுக்கொண்டார். என் பிள்ளை அக்கிரமெல்லாம் என் மேல வரட்டும், நான் அவைகளை சுமந்து என்னையே அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணித்து அவனுக்கு விடுதலையை கொடுக்கட்டும், அவன் வாழ்க்கையில கனி உண்டாக நான் என்னை அர்ப்பணிக்க. Esaiah 53:5, Esaiah 53:11 வாசித்து பாருங்கள். அப்படித்தான் சொல்லுகிற, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார். அந்த அடிக்கப்படும் பொழுது நம்மிடத்துல விடுதலை கொடுப்பதற்காக அந்த வல்லமையை சுதந்திரித்து கொண்டார். அதற்காக தான் தேவன் அனுப்பினார் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைந்து கனியை பெற்றுக்கொள்ளும்படி அவரை அனுப்பினார். இந்த அனுபவம் நமக்கு உண்டா? ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? சுவாமி, நான் உம்முடைய மகளாக, உம்முடைய மகனாக, உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக மாறட்டும் நாம் ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? ஒருவேளை இன்றும் பாவத்திற்கு அடிகளாக இருப்போமானா? உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஆசை இச்சை இருக்குமானால், உங்களுடைய குடும்பத்தில் இந்த நிமித்தமாக சண்டை, குழப்பம், பிரிவினை, வைராக்கியம், விரோதம் இருக்குமானால் இன்று உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவர் கிருபையாக நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற, தம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர், தம்முடைய மக்கள் மத்தியிலே உலாவுகிற ஆண்டவர் இன்று உங்கள் மத்தியிலே பக்கத்தில் வருகிறார். நீங்கள் சொல்லுங்கள் அவர்கிட்ட, அவர்கிட்ட சொல்லுங்க, சுவாமி நான் கனி கொடுக்கிற ஜீவியை செய்யணும், நீதியின் கனி வேணும், எனக்காக ஜீவனை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய அறிவினால் என்னை நீதிமானாக மாற்றினீரே, அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளட்டும். 1 Yohan 1:7-9 அப்படித்தான் சொல்லுகிறது. நான் பாவங்களை உணர்ந்து, ஐயோ நான் பாவி, நான் குறைவுள்ளவன், வெளியே அழகாக இருக்கிறேன், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல் அழகாக இருக்கிறேன் வெளியே, ஆனால் உள்ளேயோ எவ்வளவு அசுத்தம், எவ்வளவு தீமை, எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு பொறாம, இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆண்டவரே இன்றைக்கு என்னை மன்னியும், நான் அறிக்கையிடுகிறேன் சுவாமி, என்னை மன்னித்து என்னை புது சிருஷ்டி ஆக்கும் என்று கேட்பீர்களானால் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை தழுவி, நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி மன்னித்து, Esaiah 1:18 சொல்லுகிறது, அதை பஞ்சை போல வெண்மையாக்குவே என்று சொல்லுகிறார். இன்னும் Micah 7:19 சொல்லுகிறார், அதை நான் தூக்கி எரிந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அதே போல Esaiah 38:17 சொல்கிற, பாதாளத்துக்கு பார்க்க முடியாதபடி எரிந்து விடுவேன், சமுத்திரத்தின் அடியில், பாதாளத்துக்கு அடியில், அல்லது முதுகுக்கு பின்னாக நான் எரிந்து போடுவேன். இன்றைக்கு அப்படி செய்கிற ஆண்டவர் இப்படி செய்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரே இப்பொழுது இந்த இடத்திலேயே வெளியே போயா, இல்லை இந்த இடத்திலேயே எனக்கு பாவ மன்னிப்பை தார், நீதியின் கனியை நீ காணும்படி நீ கிருபை செய்யும் என்று கேளு. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? புது ஜீவனை கொடுப்பார், புது வாழ்வை கொடுப்பார். எப்படிப்பட்டதாக இருக்குதோ, Yakobu 3:17-18 என்ன வாசிக்கிறோம்? பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. இந்த அனுபவத்தை இன்றைக்கு wherever you are sitting, you are getting that blessing from the hands of God Almighty. ஆண்டவர் கரத்திலிருந்து நீங்கள் கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்றபடி கர்த்தர் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்வை தலைகளாய் மாற்றுகிறார். பழைய பாவ இருள்
அப்படி தள்ளி போடுகிறார். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொன்னான். பாருங்க அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது, முழுவதுமாக மாறினது. அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான், பயங்கரமான மனுஷன். 1 தீமோத்தேயு 1:13 வாசித்து பாருங்கள். தூஷிக்கிறவனாக, துன்பப்படுத்துகிறவனாக, கொடுமை செய்கிறவனாக, பாவைகளில் பிரதான பாவ, இதை விட யாரும் பெருசாக பண்ணிட முடியாது. ஆனாலும் அந்த மனுஷனுக்கு கர்த்தர் இரக்கம் காண்பித்தார். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறார், என்னில் அன்பு கூர்ந்து ஆண்டவர் என்னைக்காக தம்மையே அர்ப்பணித்தாரே, இந்த சிலுவையை உங்கள் கண் முன்னால் கொண்டு வர மாட்டீர்களா? சிலுவையில் உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரை நீங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வர மாட்டீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறார். இந்த கனி நிறைந்த வாழ்வை கொடுப்பதற்கு உங்களை நீதிமான்கள் ஆக்க வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறார். நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்திருப்போம். இந்த நேரம் முக்கியமான ஒரு நேரம், கர்த்தர் உங்களை மாற்றுகிற நேரம், உங்கள் வாழ்க்கையை கனி கொடுக்கிற வாழ்வாக மாற்றுகிற நேரம். நீதியின் கனி, நற்கிரியின் கனி, மகிமை நிறைந்த கனி, கனி நிறைந்த மரம், இப்படியாக இப்பொழுது மாற்றப்போகிறார். நம்மை அர்ப்பணிப்போம். சுவாமி, இன்று நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்று என்னை ரட்சி, இன்று எனக்குள்ளே நீர் வாரம், என்னை புது சிருஷ்டியாக, சவுலை பவுலாக தெரிந்து அவனை அழைக்க வந்தீரேன், அவன் என்ன சேசித்தமாக இருக்கிறேன் என்று அர்ப்பணித்தானே. நீங்களும் அர்ப்பணிப்பீர்களா? இது அர்ப்பணிப்பின் நேரம். ஒருவராவது கெட்டுப்போவது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. நீங்கள் நித்திய ஜீவனுக்கு நேராக போக வேண்டும் பிரியமானே. இன்று அந்த நாள், இன்று பாவங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிற நாள், அர்ப்பணிப்பின் நாள். ஒருவராவது கெட்டு போக வேண்டாம். உங்களுடைய குடும்பம் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெற வேண்டும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குமானால் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. உங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரோடு பேசுங்க. இன்று முதல் ஆண்டவருடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் உங்களை நடத்துவார். நற்கிரி நிறைந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற மகனாக, மகளாக மாற்றுவார். மற்ற காரியங்கள், தேவைகள் அத்தனை இன்றே கொடுத்து அனுப்புவார். விரும்புகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிறவர். அப்படியே இப்பொழுது செய்வார். என்னென்ன வேணும் கேளுங்க, அதெல்லாம் இப்பொழுது கொடுப்பார். நீங்கள் அவரை பாருங்க, அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அவர் உங்கள் காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். வியாதியை தேடி பாருங்க, அங்கே இருக்கவே இருக்காது. என்ன எனக்காக ஜெபிக்கவே இல்லை என்று சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை தொடுகிறவர், ஊழியக்காரி அல்ல, வார்த்தைகள் அல்ல, கர்த்தரே உங்களை தொடுகிறவர், கர்த்தரே உங்களை விடுதலை ஆக்குகிறவர். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. புது ஜீவன், புது ஜீவன், புது கிருபை, புது ஆசீர்வாதம். பணமே இல்லாமல் வந்தீங்களா, ஆண்டவர் நிறைவான பணத்தை கொடுப்பார். வீடு இல்லாமல் வந்தீங்களா, கர்த்தர் வீட்டினால் நிரப்புவார். குழந்தையே இல்லைன்னு வந்தீங்களா, கர்த்தர் உங்களுக்கு கர்ப்பத்தை நிரப்புவார். திருமணமாகாத மக்களுக்கு திருமணத்திற்கான வழிகளை திறப்பா. எல்லா பக்கம் அடைபட்ட வாசல் தடைகள் யாவும் நீங்கி போகும். இன்று கர்த்தருடைய வார்த்தை அப்படி செய்ய போகிறது. ஆண்டவருடைய வல்லமை அதை செய்ய போகிறது. உங்களுக்குள்ளே அவர் இறங்கியவர். உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டார், உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டார். நிறைவானவர், அவர் சம்பூர்ணமானவர். சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் மகிமையான கேதுருவாக மாற்ற விரும்புவர். மகிமையான கேதுரு, கனி கொடுக்கும் கேதுரு, மகிமை நிறைந்த கனி உங்கள் வாழ்க்கையில் வரும்படி, உங்களுடைய ஜீவிதத்தில் வரும்படி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வார். கர்த்தருடைய ஒளி உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் மகிமையினால் நிரம்பி கர்த்தருடைய நாமம் மகிமைக்கின்ற எழும்புவீர்கள். கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நிறைவா என்று கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.